இன்றைய கோடாங்கியில் மூன்று விஷயங்களை பேசவிருக்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர் என்ற பட்டத்தை ஏழு உச்சாதிகளுக்கு வழங்கியது தொடர்பாக மற்ற சாதிகள் எழுப்பி இருக்கக்கூடிய கண்டன குரல், அதை வைத்து எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி பல்வேறு சாதி குழுக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாஜக, கொங்கு மண்டலத்தில் வேளாளரை தனி மதமாக அறிவிக்க வேண்டும் என்று எழும்பியிருக்கும் கோஷம் ஆகியவற்றை இன்றைக்கு பேசவிருக்கிறோம். தேவேந்திர குலத்தார், குடும்பர், பள்ளர், கடையர், காலாடி, பண்ணாடி, வாதிரியர் போன்ற ஏழு சமூகங்களை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற பட்டத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக தமிழகத்தில் இருந்தது. இதனை தமிழ்நாடு அரசு ஏற்று ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து ஒன்றிய அரசும் அதனை அரசாணையாக வெளியிட்டு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக அமித்ஷாவே வந்து அதனை அறிவித்து சென்றார். அதற்கு பின்னான விளைவுகள் தான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. முதலியார், பிள்ளைமார், கவுண்டர், செட்டியார் ஆகிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களைத் தவிர வேறு யாரும் வேளாளர் பட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சாதிய மோதலை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த சாதிய மோதலை விரும்பித்தான் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிய பாஜக அரசும் சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இப்போது கிளம்பியிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒருபடி மேலாகச் சென்று கொங்கு வேளாளர் உள்ளிட்ட வேளாளர் சமூகங்களை ஒருங்கிணைத்து அவர்களை தனி மதமாகவே அறிவிக்க வேண்டும் என்று ட்விட்டரில் தற்போது பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த பிரச்சாரத்திற்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தால் திரைப்பட தயாரிப்பாளரும் கல்வி நிறுவனங்களை நிர்வகித்து வருபவருமான ஐஷரி கணேஷ் இருக்கிறார். இதற்கு முன்பு வேளாளர் என்ற பட்டத்தை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்று கோரிக்கை எழுந்த போதும் வடிவேலுவை வைத்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்தான் இந்த ஐஷரி கணேஷ். அவர் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போது வேளாளர் தனிமதம் என்ற பிரச்சாரத்தை சமூக வலைத்தளங்களில் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகிறது. இந்த முன்னெடுப்புகளின் மூலமாக தமிழ்நாட்டில் வேளாளர் பட்டங்களை ஏற்கனவே பயன்படுத்தி வரும் சமூகங்கள், தற்போது ஏழு சமூகங்களை உள்ளடக்கிய தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மற்றும் தென் தமிழகத்தில் அதிகமாக வசிக்கக்கூடிய கள்ளர் சமூகம், இந்த மூன்று சமூகங்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதலை உருவாக்கி சாதி ரீதியான பிளவை தூண்டி அதன் மூலமாக மூன்று சாதிகளுக்கும் பல்வேறு தலைவர்களை உருவாக்கிவிட்டு வாக்குகளை சிதறடித்து அடுத்த தேர்தலை நோக்கிய நகர்வுகளை ஒன்றிய பாஜகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அதிர்ச்சியான தகவலை வெளிப்படுத்துகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த சூழல் இன்னும் எப்படி பரிணமிக்கப் போகிறது? வேளாளர் என்ற பட்டம் யாருக்கானது என்ற சாதிகளுக்கிடையான விவாதம் இன்னும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தப் போகிறது என்பதை விரிவாக இன்னொரு கோடாங்கியில் பார்ப்போம்.